மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்களின் சென்ற வார மக்கள் பணிகள். திருவள்ளிக்கேணி பெசன் சாலை NKT பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நலத்துறை சார்பில் 11 வகுப்பு மாணவர்களுக்கு ₹235.92 கோடி மதிப்பீட்டில் 4.89 லட்சம் மிதிவண்டிகளை வழங்குவதன் ஒரு பகுதியாக தனது தொகுதியைச் சேர்ந்த 896 மாணவ மாணவியருக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, செஞ்சி மஸ்தான், மேயர் பிரியா, மாவட்ட செயலாளர் சிற்றரசு ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் துறையின் அமைச்சரான ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்களும் பங்கேற்றார். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அடகுமுத்துக்கூன் 266 ஆண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்திய நிகழ்வில் அமைச்சர் பெருமக்கள் பலருடன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்களும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். நெல்லையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் திரளாக கூடியிருந்த பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார். ஒரு தனி மனிதனுடைய ஆட்சி என்பது இந்தியாவில் ஏற்படக்கூடாது. எல்லா மாநிலங்களிலும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி அமைத்தால்தான் அந்தந்த மாநிலங்களுக்குள்ள உரிமைகளை நாம் பெற முடியும் என்ற காரணத்திற்காக நம்முடைய தலைவர்கள் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்ற முழக்கத்தை இன்றைக்கு வைத்தார்கள். அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு நீடிக்கிறது. அவர்களை சேர்த்து விட்டார்கள், இவர்களை சேர்த்து விட்டார்கள், அந்த கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் சொல்கிறார். எந்த கூட்டணி வந்தாலும் இங்கே உருகையும் நடக்காது. 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. நீ உருண்டே வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் உனக்கில்ல, நீ உருண்டே அண்ணாமலைக்கு சொல்கிறேன், நீ உருண்டே வந்தாலும் தமிழ்நாட்டிலே ஒரு இடம் கூட பிடிக்க முடியாது. 40 திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தளபதி யாரை கையை காட்டுகின்றாரோ அவர் தான் வெற்றி பெறும். மக்கள் ஒரு பக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ஸ்வாட்ஸ் மேல்நிலைப்பள்ளியில் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராசர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கலை திருவிழா மற்றும் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். முதுகுளத்தூர் கிழக்கு தெருவில் கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை துவக்கி வைக்க பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நிலையில் கிராம மக்கள் பலரும் அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரவேற்பினை அடுத்து அமைச்சர் அவர்கள் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக மாமதுரையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலக திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நூலகத்தினை திறந்து வைத்தார். அப்போது அமைச்சர் பெருமக்கள் பலரும் பங்கேற்ற நிலையில் அமைச்சர் ஆர் எஸ் ஆர் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்தார்.